மூணு வருஷம் பிடிச்சிட்டா தமிழகத்தையே கிறிஸ்தவ நாடா மாத்திடலான்றா. புள்ள பிடிக்கிறவனா இவனுங்க. முதல்ல அவன் மீது வழக்கு பதிவு செய்து இவனை சிறையில் போடுறதுக்கும் சிலுவைக்கு என்ன சம்பந்தம்? கிட்னி இல்லாதவனுக்கு கிட்னி வைக்கிறானுங்களா, இதயம் இல்லாதவனுக்கு இதயம் வைக்கிறான். அப்ப ஆஸ்பத்திரியில எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. மருத்துவர் வந்து ஒரு சான்றிதழ் வைக்கலன்னா அவரை கைது செய்யறீங்க, அவர் வந்து தப்பான மருந்து கொடுக்குறேன்றீங்க. இவனுங்க பொய்யான ஒரு தகவல் கொடுத்து மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே. என்னுடைய 23வது வயசு வரை நானும் உங்களை மாதிரிதான் குதர்க்கமா ஆணவமா அகம்பாவமா எல்லாரையும் கேள்வி கேட்பேன். கிறிஸ்துவங்களை பார்த்தா ஸ்பெஷலா பிடிக்காது. கிறிஸ்துவ யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் பேரை சொன்னாலே கோபம் கோபமா வரும். ஏன்னா எனக்குள்ள ஒரு ஜாதி வெறி இருந்துச்சு. நிறைய பேர் பாக்குறேன் ஏமாத்தி மரமாட்டேன், கட்டாயம் பண்ண மாட்டேன். யாரு சொல்லணும் தெரியுமா? இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒருத்தர் பணம் திருடிட்டாங்கன்னா யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? என் காசு போயிருந்தா இல்ல என்கிட்ட யாராவது பிக் பாயிண்ட் இருந்தா நான் போய் சொல்லலாம். ஆனா யாரோ ஒருத்தர் போய் கிரி பாக்கெட்ல இருந்து யாரோ காசு அடிச்சிட்டாங்க, கிரியை ஏமாத்திட்டாங்க. நான் எனக்கு ஏமாத்தினாங்க இல்லைன்னு தெரியும். ஒருவேளை என்ன ஏமாத்திருந்தாங்கன்னா நான் அந்த ஏமாற்றத்துல வாழுகிற முட்டாள் இல்லை. நானும் ஒரு கிராஜுவேட், நானும் படிச்சிருக்கிறேன். எங்களுக்காக ஏன் நீங்க போய் வாதாடணும்? யாருன்னா என்னை ஏமாத்தி மதம் மாத்திட்டாங்க, என்ன கட்டாயப்படுத்தி மதம் மாத்தி அவங்க வந்து சொல்ல சொல்லுங்களேன், எங்களை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்களேன். நாங்கெல்லாம் போய் பிரீச்சே பண்றது இல்ல, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போய் ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்றாங்களே, அது வேற ஆள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நித்யானந்தா போய் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஐலண்டையே வாங்கி அவர் தன் கைலாசன் பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கிறானே, அவரை பத்தில ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, நம்ம பாரத பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் யுஎஸ்ஏ போயிட்டு அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட பகவத்கீதையை கொடுத்தாரே. எப்படி ஒரு கிறிஸ்தவ தேசத்துல கிறிஸ்தவ பிரசிடென்ட்டுக்கு பகவத்கீதையை கொடுத்து மதம் மாற்ற நினைத்தா? அவரை அமெரிக்காவிலே அரெஸ்ட் பண்ணணும்னு யாருன்னா சொன்னாங்கன்னா எவ்வளவு பைத்தியக்காரங்கள. கொஞ்சம் கூல் பண்ணிக்கலாம். அன்பு நண்பர் கோடம்பாக்கம் ஸ்ரீ, வணக்கம். என்னோட பேர் கிரிராஜ் கிருஷ்ணன். நான் ஒரு மனம் மாறிய இந்து. மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இந்துவாகவே இருக்கிறேன். நீங்க மோகன் சி லாசரஸ் அண்ணனை குறிச்சு ஒரு சில காரியங்களை பேசிட்டு ஒரு கேள்வி வேற கொட்டிருக்கீங்க. சிலுவைக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தம்? இதை யாராவது ஒரு கிறிஸ்துவம் தான் சொல்லுங்கன்னு அதை குறித்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். ஹலோ மிஸ்டர் ஸ்ரீ, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சிலுவைக்கும் இயேசுக்கும் என்ன சம்பந்தம்னு யாராவது கிறிஸ்துவங்க சொல்லணும். சொல்லலைன்னா ஒரு வாரத்துல நான் சொல்ல போறேன், அதை கேட்டு நிறைய மதம் மாறிய கிறிஸ்தவங்களாம் ரிட்டர்ன் வந்துருவாங்க. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, என்னுடைய சேனல் இருக்கு விஜயவாடால. ஒரு குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு வயதான தாயார், அவங்களுக்கு பார்த்துட்டு ராதா மனோகர்னு ஒரு சாமியார் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் 50 ரூபாய் கொடுக்குறார். கொடுத்துட்டு அந்த அம்மாவை பத்தி கேட்கிறார். கேட்டுட்டு அப்புறமா அந்த அம்மா கிட்ட சொல்றாரு, இன்னொரு 100 ரூபா தரேன், நீ ரிட்டர்ன் வந்துடுறியா? நீ திருப்பி வந்துடுறியாங்கிறதமா சொன்னாங்க. நீ 100 ரூபாய் இல்லைப்பா, நீ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு இயேசு தான் வேணும். காசுக்காக மதம் மாறுகிறவர்களோ இல்லை வேற ஏதாவது பெனிஃபிட்டுக்காகவோ மதம் மாறுறவங்கோ உங்கள் கருத்தை கேட்டு ரிட்டர்ன் வரலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் கருத்தை கேட்டு மனம் மாறிய கிறிஸ்தவர்கள் யாரும் வரமாட்டாங்க. ஏன் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ரிட்டர்ன் வரமாட்டாங்க? ஏன்னா அவர்கள் உண்மையை அறிஞ்சிருக்கிறாங்க. ஓகே போட்டோம், நீங்க உங்க கருத்தை ஒரு வாரம் வெயிட் பண்ண வேணாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நான் தான் மனம் மாறி இருக்கேன். ஒருவேளை உங்க கருத்துல உண்மை இருந்து அதை என்ன கன்வின்ஸ் பண்ணுச்சுன்னா நான் கூட ரிட்டர்ன் வந்துடுவேன் இல்லையா? ஏன் வெயிட் பண்றீங்க? சேலஞ்ச் வேணாம். நான் மோகன் சி லாசரஸை கேட்டேன், உனக்கும் அவருக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒருவேளை உங்க மனசுல கேள்வி எழும்பலாம். இதோ சொல்றேன், மோகன் சி லாசரஸும் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு அன்பு மனிதர். நானும் அப்படியே இருக்கிறபடினாலே அவரை சொன்னதெல்லாம் எனக்கும் உரைக்கும், அதனால உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நான் நீ மோகன் சி லாசரஸ் தானே திட்டினேன், உனக்கு எங்க வலிக்குதுன்னா உங்களுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா என்னுடைய 23வது வயசு வரை நானும் உங்களை மாதிரிதான்
குதர்க்கமா ஆணவமா அகம்பாவமா எல்லாரையும் கேள்வி கேட்பேன். கிறிஸ்துவங்களை பார்த்தா ஸ்பெஷலாக பிடிக்காது. கிறிஸ்துவ யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் பேரை சொன்னாலே கோபம் கோபமாக வரும். ஏன்னா எனக்குள்ள ஒரு ஜாதி வெறி இருந்துச்சு. நான் வேலூரில் வாணியர் தெருவில் கேபிள் கிரினி இன்னைக்கும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த இடத்துல நான் என்ன செய்து கொண்டிருந்தேன். ரவுடிசத்திலிருந்து எல்லாத்துலையும் இன்வால்வ் ஆகிட்டிருந்தேன். ஆனால் என்னை மாற்றினார். அதனால் இப்போ நான் சொல்கிறேன் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவர் மட்டும் இல்லை, நானும் உங்களை நேசிக்கிறேன். மோகன் சி லாசரஸ் அண்ணன் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதித்து சோம் பண்ணுவார். ஏன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஏசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதுதான், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, உங்களை துன்புறுத்துறவங்களுக்காக ஜபம் பண்ணுங்க, உங்களை தூஷிக்கிறவங்களை உங்களை வெறுக்கிறவங்களை நேசிங்கன்னு சொல்லி கொடுத்தார். அதனால உங்களை சபிக்கவோ இல்லை திட்டவோ வேற எதனா கெட்ட வார்த்தையில பேசவோ நான் ஆசைப்பட்டா கூட முடியாது. நான் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிற ஒரு இந்துவா இருக்கிறபடினால நான் அப்படி செஞ்சிட்டேன்னா நான் மனம் மாறாத மறுபடியும் பொறுக்கியாய் வாழுகிற ரவுடியாய் வாழுகிற ஒரு மனிதனாகவே மாறிடுவேன். அதனால எனக்கு இஷ்டம் இல்லை. ஓகே, இப்போ நான் நீங்கள் கேட்ட கேள்விங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு விரும்புகிறேன். நம்பர் ஒன், நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள்லாம் புள்ள பிடிக்கிறவங்களா, வேற வேலை இல்லையா உங்களுக்கு, இதுக்கு உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. எஸ், நாங்கள் புள்ள பிடிக்கிறவங்க இல்லைங்க, மனிதர்களை பிடிக்கிறவர்கள், அதாவது ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்கள். எப்படி மிரட்டி வந்துடும் கர்வாபசின்னு சொல்லி 500,000 ரூபாய் கொடுக்கணும், 2,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு ப்ராஜெக்ட் போட்டு, இல்லை உங்களுக்கு சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற சலுகைலாம் எடுத்துருவோம்னு சொல்லி அப்படி பிடிக்கிறவங்க இல்லை. இயேசுவின் அன்பை தூண்டில போட்டு ஜஸ்ட் இந்த கடல் போன்ற உலகத்தில் அவருடைய அன்பை சொல்லுவோம், அவ்வளோதான். அந்த அன்பு ஆத்துமாக்களை இழுத்து கொண்டு வரும். எப்படி இழுக்கும்னா, ஒரு பக்கம் கோல்டு, ஒரு பக்கம் கோடி கோடியான பணம் கொட்டி கொடுத்தாலும் அதெல்லாம் வேணான்னு ஒதுக்கிட்டு இந்த அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி தேடி வருகிற இயேசுவின் பிரசன்னத்தை நாங்கள் காண்பிச்சு பிடிக்கிறோம். ஏன் நீங்கள் இதை செய்றீங்கன்னா, இதை தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். உங்களை பார்த்து உங்கள் கோவிலில் செருப்போடு நீங்கள் உள்ளே போவோங்கன்னு சொன்னால் போவீங்களா, ப்ளீஸ் சொல்லுங்கள். நோ. ஏன்னா உங்களுக்கு உங்கள் நம்பிக்கை, உங்கள் ஐதீகம், கோயிலுக்குள்ளே போகிறப்போ நீங்கள் செருப்பை கழட்டிட்டு ஒரு மரியாதையோடு போனோம்னு சொல்கிறீங்க. ஏன் செய்கிறீங்க, உங்கள் நம்பிக்கைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. அதே போல் நாங்கள் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், மோகன் சி அண்ணன் நம்புகிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களை பார்த்து சொன்னார் என்னன்னா, உலகமெங்கும் போய் என்னுடைய அன்பாகிய சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னப்போ நீங்க புள்ள பிடிக்கிறோன்னு சொன்னாலும் சரி, வேற எந்த கெட்ட பேர் சொன்னாலும் சரி, வி டோன்ட் கேர். நீங்க நிறைய பேர் பார்க்குறேன் ஏமாத்தி மதம் மாற்றிட்டாங்க, கட்டாயம் மதம் மாற்றிட்டாங்க. யாரு சொல்லணும் தெரியுமா, இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒருத்தர் பணம் திருடிட்டாங்கன்னா யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், என் காசு போயிருந்தா இல்லை என்கிட்ட யாராவது பிக் பாயிண்ட் இருந்துச்சா, நான் போய் சொல்லலாம். ஆனா யாரோ ஒருத்தர் போய் கிரி பேக்கெட்ல இருந்து யாரோ காசு அடிச்சிட்டாங்க, கிரியை ஏமாத்திட்டாங்க, நான் எனக்கு ஏமாத்தினாங்க இல்லைன்னு தெரியும். ஒருவேளை என்னை ஏமாத்தி இருந்தாங்கன்னா நான் அந்த ஏமாற்றத்தில் வாழ்கிற முட்டாள் இல்லை, நானும் ஒரு கிராஜுவேட், நானும் படிச்சிருக்கிறேன், எங்களுக்காக ஏன் நீங்க போய் வாதாடணும். யாருன்னா என்னை ஏமாத்தி மதம் மாத்திட்டாங்க, என்னை கட்டாயப்படுத்தி மதம் மாத்திட்டாங்க, அவங்க வந்து சொல்ல சொல்லுங்களேன், எங்களை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்களேன். இன்னொரு கேள்வி கேட்குறேன், நாங்கெல்லாம் போய் பிரிச்சே பண்றதில்லைன்றீங்களே, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா போய் ஒவ்வொரு நாட்டிலையும் சொல்றாங்களே, அது வேற ஆள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நித்யானந்தா போய் வெளிநாட்டுல இருந்து ஒரு ஐலண்டையே வாங்கி அவர் ஒரு கைலாசன் பேர் வச்சு பண்ணிட்டு இருக்கிறானே, அவரை பத்தில ஒண்ணு சொல்ல மாட்டீங்களா? ஏங்க, நம்ம பாரத பிரதமர் மதிப்புக்குரிய மோடி அவர்கள் யுஎஸ்ஏ போயிட்டு அமெரிக்க பிரசிடென்ட் கிட்ட பகவத்கீதையை கொடுத்தாரே, எப்படி ஒரு கிறிஸ்தவ தேசத்துல கிறிஸ்தவ பிரசிடென்ட்டுக்கு பகவத்கீதையை கொடுத்து மதம் மாற்ற நினைத்தார், அவரை அமெரிக்காவிலே அரெஸ்ட் பண்ணணும்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, எவ்வளோ பைத்தியக்காரங்கள, எவ்வளோ கேவலமானவங்கள. அதே அந்த காரியத்தை நீங்க சொல்லலாமா, யோசிச்சு பாருங்களேன். இது ஜனநாயக நாடு, ஆர்டிகல் 25 நம்ம எல்லாருக்கும் உரிமை கொடுத்துருக்குது,
நாம் நம்புகிற நம்பிக்கையை நான் பிராக்டிஸ் பண்ணுவோம், ப்ராஃபஸ் பண்ணுவோம், ப்ராப்பகண்டா பண்ணுவோம். அதாவது நான் நம்பிக்கிற நம்பிக்கையின்படி நான் வாழலாம், நான் நம்பிக்கிற நம்பிக்கை எதுன்னு நான் அறிக்கையிடலாம், நான் நம்புகிற நம்பிக்கையை மற்றவங்களுக்கு நான் சொல்லலாம். இது எனக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, தாராளமா செய்யுங்க. இயேசு கிறிஸ்துக்கும் சிலுவைக்கும் என்ன சம்பந்தம்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு ஆராய்ச்சி பண்ணுங்க, பண்ணி ஜனங்களுக்கு மத்தியில போய் சொல்லுங்க. அது உண்மையா இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள போறார்கள், பொய்யா இருந்தா தள்ளிட்டு தூர போறாங்க. நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். இதுல ஏன் கோபம், இதுல ஏன் விரோதம், கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு நல்லதுல உங்களை பார்த்தா அரௌண்ட் 45 to 50 இயர்ஸ் மாதிரி தெரியுது. பிபி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஞ்சர், பிளீஸ் அதை கூலா சொல்லுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நல்லா உங்க கருத்தை சொல்லுங்க, நானும் என் கருத்தை சொல்றேன். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா ஏற்றுக்கொள்ளுங்க, வேணாம்னா விட்டுடுங்க. தேவையில்லாம மற்றவங்களை திட்டுறதும் அசிங்கமா பேசுறதும் பிளீஸ் வேணாங்க. இன்னொரு முக்கியமான காரியம், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு ஒரு சிலர்களுக்கு 15,000 காசு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாசம் மாசம் அவங்க கிட்ட இருந்து தசம பாகன்ற பேர்ல வாங்கிக்கிறாங்க. அது கொடுக்கலன்னா உங்களுக்கு சாபன்னு பயமுறுத்துறாங்கன்னு ஒரு அக்யூசேஷன் சொல்லியிருக்கீங்க. ஏதாவது ஒரு சர்ச்சில் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கலன்னா சாபம் அப்படின்னு சொன்னதை காமிக்க முடியுமா மிஸ்டர் ஸ்ரீ? இப்படி பொய்யான குற்றச்சாட்டை உங்க வாய்க்கு வந்த மாதிரி மனசுல என்ன தோணுதோ சொல்லி நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா என்னால தெளிவா காட்ட முடியும், ஒரு திருவண்ணாமலையில பிறந்த ஒரு சாதாரண நித்யானந்தாக்கு இன்னைக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பக்கத்துல இருக்கிற ஐலாண்டை வாங்கி அந்த ஐலாண்ட்ல கடந்த 4 வருஷமா ஆள் மறைவா இருக்கிறார். எத்தனை வருஷமா அங்க இருக்காரு தெரியாது. அங்கேயே செட்டில் ஆகி அவ்வளோ சுகபோகமா வாழ்றதுக்கு எங்கிருந்து காசு வந்துச்சுங்க? யார்கிட்ட கொள்ளடிச்சாரு, யார்கிட்ட வட்டி வாங்கினாரு, யோசிச்சு பாருங்களேன். ஹசாராம் பாபு ஜெயில கம்பி அணிந்து இருக்கிறாரு, அவருடைய ஆசிரமத்தில் எவ்வளவு காசு யாரு கொடுத்ததுங்க? அவங்களாம் ரொம்ப சேவை செய்துட்டு இருக்காங்க அப்படிதானே? இப்படி அநேகம் பேர் ஏமாற்றுகிறத சொல்லலாம். ஆனா கிறிஸ்தவத்துல மனப்பூர்வமா யார் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் வாங்குங்கன்னு பைபிள தெளிவா சொல்லியிருக்குது. அதுவும் அவர்களாய் கொடுக்கறதான், யாரையும் கட்டாயப்படுத்தியோ யாரையும் பயமுறுத்தியோ அப்படி யாரும் வாங்கறது இல்லை. இது தவறான பொய்யான குற்றச்சாட்டு, தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. ஓகே, மோகன் சி லாசரஸ் கிட்னியை மாத்தி புது கிட்னி வைக்கிறாரு, ஹார்ட்டை மாத்தி ஹார்ட் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. அதனால ஹாஸ்பிட்டல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாமா, டாக்டருங்களாம் ரிசைன் பண்ண போயிடலாமா அன்று ஒரு அறிவு இல்லாத ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு தெரியாது அப்படி கேட்டிருக்கீங்க. உண்மையை சொல்ல போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால குணமாக்கக்கூடாத வியாதின்னு ஒன்று இல்லை. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு ஒரு மூளையை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, ஒரு வழியை கொடுத்துருக்கிறார். அந்த வழியில தான் டாக்டர்கள் ஹாஸ்பிட்டல்கள் இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கே தெரியும், ஒரு சில சமயத்தில் டாக்டருங்க என்ன சொல்லுவாங்க, எங்களால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சிட்டோம், இன்னும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் கடவுள் காப்பாற்றினாதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்படி சொல்கிற சமயத்தில் யாருக்கிட்ட போவோம்? அப்படி சொல்லுகிறவர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் இயேசுக்கிட்ட வந்த பொழுது இயேசு அவர்களை குணமாக்கியிருக்கிறார். 100, 100, 1000 இல்லை, லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் சுகமாக்கி இருக்கிறார். அதுல என்னுடைய மகளும் ஒருத்தி. 2 வருஷத்துக்கு முன்னால என் பொண்ணுக்கு பிளட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க, போன் மேரோவை கட் பண்ணி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்க. அக்யூட் டீசல் லிம்போசைட்டிக் லுக்கிமியா என்று ரிசல்ட் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் கீமோ தெரப்பியும் கொடுத்துட்டாங்க. நாங்க அழுது புலம்பி ஜபிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் கீமோ தெரப்பி போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு இருக்கிறோம், இந்த கீமோ தெரப்பினால ப்ராப்ளம்லாம் வருமேன்ட்டு. ஆண்டவர் இரக்கமாய் கிருபையாய் 2வது கீமோக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் நாங்கள் போகும் பொழுது அந்த ட்ரீட்மெண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் ஆகி அவங்க பிளட் டெஸ்ட்டை திருப்பி பண்ண போய் பிளட் கேன்சர் செல் அந்த பாடியில் இல்லவே இல்லைன்னு ரிசல்ட் வந்ததுனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது அற்புதம் இல்லையா? இது ஆண்டவர் செய்யலையா? இது ஆச்சரியமானது இல்லவா? ஸோ இதை சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட அதுக்கு சம்மந்தம் இல்லாமல்
டாக்டருங்க வேணாவா ஹாஸ்பிட்டல் வேணாவான்னு கேள்வி கேட்குறீங்க. உங்களை பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து கேள்வியை கேளுங்க மிஸ்டர் ஸ்ரீ, ப்ளீஸ். யாருமே அப்படி சொல்லலை நாங்கள் டாக்டர் வேணாம் ஹாஸ்பிட்டல் வேணான்ட்டுன்னு. அப்படி பார்த்தா கொரோனாவுக்கு கோமியம் குடின்றாங்களோ, கேன்சருக்கு கோமியம் குடின்றாங்களோ, அதெல்லாம் கூட தப்பாக, அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறாங்க, பேரலாம் கோமியத்தில் ஆன்டி இன்ஃபெக்டன்ட் இருக்குதுன்னு நம்புகிறாங்க. சாணியில் பாக்டீரியாவை கில் பண்ணுறது உண்மையாகவே இருக்குது, அதை வச்சு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு மத நம்பிக்கையாக சொல்லுகிற பொழுது அவங்கள ஒரு சிலர் கேள்வி பண்ணுறாங்க. நான் அப்படிலாம் சொல்லலை, யாரையும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் தேவையில்லாமல் நீங்கள் இப்படி அக்யூஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ மிஸ்டர் ஸ்ரீ. ப்ளீஸ், ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். ஓகே, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். மிஸ்டர் ஸ்ரீ உங்களுக்காக நான் மட்டும் இல்லை, அநேகம் பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. காட் பிளஸ் யூ.